ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலருமான செம்மலை உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கணேசனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். கணேசன், வணக்கம். அதிமுகவினுடைய இறுதிக்கட்ட பரப்புரை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவுங்க. வணக்கம் ராமகிருஷ்ணன். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணி அளவில் முடிவடையும் நிலையில் முன்னாள் அமைச்சர் மாநில அமைப்பு செயலாளருமான செம்மலை, முன்னாள் அமைச்சர் கோகிலா இந்திரா, ஓமல் சட்டமன்ற உறுப்பினர் மணி, ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கர் ஆகியோர் பெரியார் நகர் மற்றும் சூரம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் இன்று ஈடுபட்டனர். அதில் வீடு வீடாக அவர்கள் வாக்கு சேகரிக்கும் பொழுது வாக்காளர் பெருமக்கள் அதிமுகவினருக்கு சிறப்பான ஆதரவு அளித்து மாண்புமிகு அம்மாவை அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 4 வருட பொற்காலத்தில் எங்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி செவ்வனே ஆட்சி புரிந்தார் என்றும், ஆகையால் முன்பெல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கு நாங்கள் வாக்களித்தோம், ஆனால் தற்பொழுது நாங்கள் இரட்டை இலக்கு தான் வாக்களிப்போம் என்ற உறுதிபட கூறினர். இதைத் தொடர்ந்து செம்மலை பேட்டியளித்தார் ராமகிருஷ்ணன். கணேசன், தங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.